தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ராகுல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இச்சாதாரி நாகங்கள் மனிதராக உருமாறும் என்பது உண்மையா இச்சாதாரி நாகம் பற்றி தெரியாத பல மர்மங்களும் ரகசியங்களும் இந்த பதிவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் கண்டினியூஸாக போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும் இந்தியா பல நம்பிக்கைகளும் கலாச்சாரங்களும் கலந்த நாடாகும் இங்கு ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் என தனிப்பட்ட நடைமுறைகளும் நம்பிக்கைகளும் இருக்கிறது ஆனால் சில நம்பிக்கைகள் மட்டும் அனைத்து கலாச்சாரங்களுக்கும் பொதுவானதாக இருக்கும் அப்படி இந்தியா முழுவதும் மக்களுக்கு இருக்கும் ஒரு பொதுவான நம்பிக்கை இச்சாதாரி நாகங்கள் இச்சாதாரி நாகங்கள் பற்றி பல படங்கள் நாடகங்கள் மற்றும் கதைகள் என பலவற்றை நாம் பார்த்திருப்போம் இது கட்டுக்கதையா அல்லது மூட நம்பிக்கையா அல்லது உண்மையிலே இச்சாதாரி நாகங்கள் இருக்கிறதா என்ற கேள்விகள் நமக்கு சிறு வயதிலிருந்தே இருக்கும் இச்சாதாரி நாகங்கள் பற்றி உங்கள் மனதில் இருக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் இந்த பதிவில் பதில் கிடைக்கும் புராணங்கள் மற்றும் நாட்டுப்புற கதைகளின் படி இச்சாதாரி ஆண் நாகமும் சரி பெண் நாகமும் சரி பாமின் தான் இருக்கும் ஆனால் அவற்றால் எந்த உயிரினத்தின் வடிவத்தை வேண்டுமானாலும் எடுக்க முடியுமாம் ஆனால் அவை பெரும்பாலும் மனித உருவத்தை எடுக்கவே விருப்ப முடியாதாகும் படங்களில் காட்டுவது போல் இன்றும் நம் உலகில் இச்சாதாரி பாம்புகள் இருக்கிறதா இந்த கேள்வி அனைவரின் மனதிற்குள்ளும் இருக்கும் நமது நாட்டில் சந்தால் பர்னகாஸ் என்ற பெண்கள் உள்ளனர் அவர்கள் தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பவர்களை பாம்பின் விஷத்தைக் கொண்டு தாக்குவார்களாம் எதிரிகளை தாக்க இவர்கள் பயன்படுத்தும் இந்த விஷம் மிகவும் வலிமை வாய்ந்ததாம் இதனால் உடனடி மரணமும் ஏற்படக்கூடுமாம் இச்சாதாரி நாகங்களிடம் அவர்களுக்கே உண்டான தனிச்சிறப்பான நாகமணி இருக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது இது வைரத்தை விட பல மடங்கு மதிப்புள்ளதாகும் உலகில் மிகவும் புனிதமான ஒன்பது ரத்தினங்களில் நாகமணியும் ஒன்றாகும் இது எப்படி உருவாகிறது எனில் சுவாதி நட்சத்திரத்தின் மழை பெய்யும் பொழுது நாகத்தின் வாயில் விழும் மழைநீர் நாகமணியாக மாறும் என்று ஐதீகம் நூறு ஆண்டுகள் வாழ்ந்த இச்சாதாரி நாகத்திற்கு மட்டுமே இந்த அற்புத நிகழும் என்றும் கூறப்படுகிறது நாகமணி இச்சாதாரி நாகத்தின் சக்தி வாய்ந்த ஆயுதமாகும் ஒளிரும் மொத்தான இது அதன் இறையை தேட இரவில் உதவியாக இருக்கும் அது அதிர்ஷ்டத்தின் ஆகும் இது இருப்பவர்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் செல்வங்களும் வந்து சேரும் என்றும் கூறப்படுகிறது புராண குறிப்புகளின்படி நாகமணியை பாம்பிடம் இருந்து பிரித்துவிட்டால் அது இறந்து விடுமோ அக்னி புராணத்தின்படி பூமிக்கு கீழே பாதாள உலகம் இருக்கிறது இது ஏழு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது தைத்திய மற்றும் தானவர்கள் பூமிக்கு கீழே வாழ்கின்றனர் விஷ்ணுவின் சேஷநாகமும் பூமிக்கு தான் வசிக்கிறது பூமியை தாங்கி பிடித்து கொண்டிருப்பது சேஷநாகத்தின் தலைதானம் வேதங்களின்படி நாகமணிகள் பல்வேறு நிறங்களில் காணப்பட்டவாம் பெரும்பாலும் அவை மஞ்சள் நிறத்தில் தான் இருக்குமோ மேலும் தேன் நிறம் சிவப்பு பச்சை மற்றும் வெள்ளை நிறத்திலும் காணப்படும் சந்தால் பர்னாகாஸ் என்பவர்கள் இந்தியாவில் பல கிராமங்களில் வாழும் குறிப்பிட்ட இன மக்கள் ஆவார்கள் இவர்கள் எப்பொழுதும் தங்களுடன் கொடிய விஷம் தடவப்பட்ட பொருட்களை வைத்திருப்பார்களாம் தங்களுக்கு ஆபத்து என்று உணரும் தருணத்தில் இவர்கள் அதனை பயன்படுத்துவார்களாம் மற்ற மக்கள் இவர்களை வாழும் இச்சாதாரிகள் என்றும் கூறுகிறார்கள் இதுதான் இச்சாதாரி நாகங்கள் பற்றி உண்மைகளும் ரகசியங்களும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க இது போல் வேறு எந்த டாபிக் பற்றியாச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நான் உங்கள் ராகுல் நன்றி